செட்டியார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நமது யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். இன்று யாரை பற்றி பார்க்க உள்ளோம் என்றால், முதல் தேசிய கொடியை தயாரித்து அனுப்பிய தமிழரை பற்றி பார்க்க உள்ளோம். சுதந்திரத்துக்கு பின் நமக்கான சட்டத்தை நாமே வரையறுத்து மக்களாட்சியை மலரச் செய்ததை போற்றும் வகையில் குடியரசு தினத்தை ஜனவரி 26 தேதி அன்று ஒவ்வொரு வருடம் இதே நாளில் கொண்டாடுகிறோம். அன்று சுதந்திர இந்தியாவின் பட்டொளி வீசி தில்லி செங்கோட்டையில் பறந்த கொடி வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில் நமது செட்டியார் இனத்தவரால் தயாரிக்கப்பட்டது என்ற தகவல் பலரும் அறியாத ஒன்று. குடியாத்தம் நகர சபை தலைவராக 10 இருந்த காங்கிரஸ் பிரமுகர் பிச்சனூர் கோட்டா ஆர் வெங்கடாசல செட்டியார் என்பவர் தன் பதவிக்காலத்துக்கு பின்பு சவுத் இந்தியா சில்க் மில் என்ற நூற்பாலை தொடங்கி தென்னிந்தியாவிலேயே ஸ்கிரீன் பிரிண்டிங் மூலம் பட்டுத்துணியில் வெளிநாட்டுத் தொழில் நுட்பங்களுடன் டிசைன் பிரிண்ட் செய்து விற்பனையை தொடங்கினார். இக்காலகட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திர நாளன்று நாடு முழுவதும் தேசிய கொடியை பறக்கவிட வேண்டும் என்பதால் நிறைய எண்ணிக்கையில் கொடிகள் தேவைப்பட்டன. நாடெங்கும் உள்ள கொடி தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு தகவல் தெரிவித்தனர் அரசு அதிகாரிகள். அகமதாபாத்தில் உள்ள தனது தொழில் வழி நண்பர் ஜசானி என்பவர் மூலம் இத்தகவலை அறிந்த வெங்கடாசல செட்டியார் தனது நிறுவனம் மூலம் செய்து தர மனமகிழ்ச்சியுடன் முன்வந்தார். 1 கொடியை தயாரித்து அனுப்புமாறு வெங்கடாசல செட்டியார் தகவல் வந்தது. இதில் வெங்கடாசல செட்டியார் தயாரித்து அனுப்பிய கொடி செங்கோட்டையில் ஏற்றுவதற்கு தேர்வு செய்யப்பட்டது. மிகவும் குறுகிய காலத்தில் 1 கொடி தயாராக வேண்டும் என்று வெங்கடாசலம் எண்ணிய வேளையில், சுதந்திர வேட்கையில் திளைத்திருந்த குடியாத்தம் நகர மக்களும் நண்பர்களும் ஊழியர்களுடன் இணைந்து இரவு பகலாக அங்கேயே உண்டு உறங்கி உழைத்து அவ்வளவு கொடிகளும் தயாரித்து அஞ்சல் துறை மூலமாக நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பியுள்ளனர் என்பதை இங்கே குறிப்பிட வேண்டிய முக்கிய தகவல். இவர் தயாரித்து அனுப்பிய கொடிகளை பாராட்டி பிரதமர் நேரு வெங்கடாசல செட்டியார்க்கு பாராட்டு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். முதல் என்பதற்குத்தான் எப்போதும் பாராட்டும் பெருமையும். சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம் என்னும் ஊரில் இருந்து சென்றது என்று சொல்வதில் நாமும் பெருமை அடைவோம். தியாகிகள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை பேணி காப்போம்.